அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பல்லரினா. இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட கதாநாயகி ஓஜோ. இவங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் திறமை வாய்ந்தவங்க. ஒரு நாள் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வந்து ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்றாங்க. என்னென்னா வந்து நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நானும் உனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நான் டான்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், வா பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே கூப்பிட்டடா வா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி வந்து ஃப்ரெண்டை பார்க்கும்போது வெறும் கையோட போகக்கூடாது, அதனால் வந்து சரக்கு சைட் டிஷ்ஷு எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஓஜோ போயிட்டு வந்து ஒரு கால் மணி நேரம் கதை தட்டுறாங்க, திறக்க விழாய் பண்ணி திறக்கணும்னா நானே உள்ள வந்துடும் சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டுனால இவங்களுக்கே பாஸ்வேர்ட் தெரியாமல் போட்டு வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வந்து வீட்டை பார்க்குறாங்க, வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அங்கே பெட்டு மேலே வந்து ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் இருக்குது, அதில் என்னமோ வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறாங்க, ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. எங்கேருந்து அடிக்கணுங்கன்ட்டு பாத்ரூம்ல அடிக்குது. பாத்ரூம்ல அடிக்கதான் சொல்லிட்டு இவங்க பாத்ரூம் போகிறாங்க. அங்கே போனால் வந்து இவங்க ஃப்ரெண்டு வந்து கொலை செய்யப்பட்ட நிலையில் வந்து இருக்காங்க. அவங்களோட ஃபோனை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து கிடையும் போயிடுறாங்க. என்ன பண்ணால் யார் என் ஃப்ரெண்டை கொலை பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்டோட இருந்த மலரும் நினைவுகள்லாம் இவங்க கண்முறை வந்துட்டு போகுது. ஒரு நாள் வந்து இவங்க கேக்கு கடையில் கேக் ஆர்டர் போயிருக்காங்க. அப்போ இவங்க ஃப்ரெண்டு தான் வந்து ஷாப் கீப்பர். கடையில் வந்து கேக் என்ன வேணும்னு சொல்லி கேக் வந்து ஆர்டர் பண்ணாங்க. யாருக்கும் கேட்குறாங்க எனக்கு அப்படின்றாங்க. ஓ உங்களுக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பர்த்டேக்கு வந்து அவளே வந்து நம்ம ஹீரோயின் ஓஜோ வந்து கேக் வாங்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வருது, இது மாதிரி வந்து நான் அவனை ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன் எடுக்க மாட்டேங்கிறேன், ஒழுங்காக வந்து நம்ம எப்போதும் மீட் பண்ணுவோம்னா இந்த பிரிட்ஜுக்கு வந்து வந்துரு அப்படின்னு வந்து இவங்க வந்து ஃபோன் வருது ஃபோனு. உடனே வந்து யார்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு வந்து யாருன்னு தெரியாத மாதிரி வந்து ஒரு கார்னர் வந்து முக்காடு போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கார் வந்து வரான், வந்துட்டு வந்து ஃபோன் பண்ணுறான், ஃபோன் வந்து இவன் எடுக்கலை, மெசேஜும் பண்ணுறான் மெசேஜும் எடுக்கலை. உடனே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து அவனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவன் இது மாதிரி பாருக்கு போயிட்டு பார் உள்ளவங்களுக்குலாம் வந்து போதைப் பொருள்லாம் வைக்கிற பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி தெரிய வருது. அவன் எங்கே தெங்க இருக்கான் அதெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. உடனே அவன் இல்லாத சமயம் வந்து அவன் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு ராக்குக்கு பின்னாடி வந்து ஒரு பென்ட்ரைவாக வந்து இருக்குது. பென்ட்ரைவாக இருக்கணுன்னே அவன் ஃப்ரெண்டோட பென்ட்ரைவும் ஒன்று இருக்குது, அதை எடுத்து வந்து பார்க்குறான். பார்த்து வந்து நம்ம ஹீரோயின் ஓஜோ வந்து அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறான். ப்ளே பண்ணி பார்த்தா தன் ஃப்ரெண்டோட வந்து போன் வீடியோ வந்து அது வந்து இருக்குது. இவனுக்கு என்ன வேணால் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து போன் வீடியோ எடுக்கிறது தான் வந்து இவனுக்கு வந்து வேலை. ஓ அதனால தான் வந்து அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவனை வந்து எப்படியாவது சரி பண்ணு சொல்லிட்டு பாருக்கு போய் வந்து நம்ம ஓஜோ வந்து இந்த ட்ரக்கெல்லாம் வந்து விற்றுட்டுருக்காங்க. இவனை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட் பண்ணோடனே வந்து ஓஜோக்கு வந்து ட்ரிங்க்ஸில் வந்து ஏதோ கலந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனோடனே வந்து ஓஜோ வந்து மயக்க நிலையில் இருக்கான்னு நினச்சிட்டு அவனை வந்து மோனிஸ்டேட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம அந்த பார் ட்ரக்ஸ்லாம் இது பண்ணுறான் அவன். திடீர்னு ஓஜோ வந்து கண்ணு முடிச்சிட்றாங்க. கண்ணு முடிச்சுட்டு வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து சண்டை நடக்குது. அப்போ ஓஜோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவன் முகத்தை வந்து நல்லா வந்து கீறி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமயம் வந்து அவனை வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுறாங்க. போகும்போது தனியாக போட அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து அவங்க அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க, அவளையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டு போனவன் வந்து இவனை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கப்புறம் இவரோட பாஸ் ஒருத்தர்பாடு அவருன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒழுங்கு அந்த ரெண்டு நாளில் வந்து அந்த பொண்ணு வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவனை வந்து எல்லா இடமும் வந்து தேடுறான். அந்த பொண்ணையும் வந்து கடத்திட்டு போன பொண்ணையும் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சி வந்து கூட்டியாந்து வந்து பாஸ்ட்டை வந்து காட்டுறாங்க. இந்த பாருங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். கொண்டு வர அந்த ரெண்டு கேப்பில் அந்த கடத்தின ரெண்டு பொண்ணுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவனை கொள்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இதுக்காண்டி துப்பாக்கி மிசைல் இப்படிலாம் வந்து வாங்குறதுக்காண்டி வந்து போயிருப்பாங்க. துப்பாக்கிலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து வய வழியில் வந்து தேனீக்கள்லாம் அழிக்கிறதுக்காண்டி ஒரு நெருப்பு மிஷின் வந்து இருக்கும், அதையும் கூட சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தால் ஒழுங்காக அந்த பொண்ணை விட்டுட்டு நீ இனிமேல் ட்ரக்கும் விற்கக்கூடாது, பொண்ணுங்க கூட சுத்தவும் கூடாது, இங்கேருந்து போயிடும் அப்படின்ட்டாங்க. ட்ரக்கு விற்கிறது பொண்ணுங்கிறது தான் வந்து என் தனிப்பட்ட விஷயம், நீங்கள் என்ன என்ன விட்டது, நான் தனியாக போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து போயிடுறான். நம்ம ஓஜோ தான் வந்து பாசக்காரியாச்சு. நம்ம கடத்தின அந்த பொண்ணுக்காண்டி வந்து திரும்ப வந்து வரேன். வந்தோடனே வந்து இங்கே பாஸும் அவனோட ஆளுங்களும் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டுறா, கொண்டு போட்டுறா. கொண்டு போட்டு வந்து நம்ம கடத்தின அந்த ட்ரக்கு பையன் இருக்கானே அவங்ககிட்ட தேடி போகிறாங்க. தேடி போகும்போது ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த கடத்தின பொண்ணு இருக்கால அவளை வந்து எழுச்சிக்கோ வச்சு இந்த ட்ரக்கு எல்லாம் இது பண்ணுறாங்கன்னா போன் வீடியோ எடுக்கானே அவனை பார்த்து வந்து சூட ஆரம்பிச்சுவாங்க. அப்படியே வந்து கட்டி தூக்கிட்டு ஒரு கடல் உரமாக வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கி போனதுக்கப்புறம் என்னை மன்னிச்சு விட்ரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மன்னிச்சா அதெல்லாம் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிரில் ஈக்கள்லாம் தேனீக்கள்லாம் வெட்டுவாங்க அந்த மிஷினை வச்சு நெருப்பாலேயே வந்து அவனை வந்து எரிச்சிடுறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.